வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசாகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொல்லை வைத்து சரிங்களா, ஒரு வேர் சொல் கொடுத்துட்டாங்கன்னா அது பெயரச்சமா வினையச்சமா வினையாளனையும் பெயரா இல்லை வினை முற்றா இல்லை தொழிற் பெயரா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொல் சரிங்களா, வேர் சொல் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான மாதிரி மாத்திக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சரிங்களா. இங்க பாருங்க, வேர் சொல்லை கான் என்ற வினாக்களை கேட்பது போல் வேர் சொல்லை கொடுத்து இதன் வினை முற்றை கண்டுபிடி அல்லது வினையாளனையின் பெயரை கண்டுபிடி என்பது போல வினாக்கள் அமையும். எக்ஸாம்பிள் பாருங்க, படி என்ற வேர் சொல்லின் தொழிற் பெயரை கண்டுபிடி சரிங்களா. இதில் வந்து தொழிற் பெயர் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், இல்லில் முடிஞ்சால் அது தொழிற் பெயர் சரிங்களா, ஆவில் முடிஞ்சால் அது பெயரச்சம், ஊ இல்லை ஈல முடிஞ்சால் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வினை முற்று, அண்ணில் முடிஞ்சால் இது என்ன எல்லாருக்குமே தெரியும் வினையாளனையும் பெயர் சரிங்களா. இந்த மாதிரி இதை வச்சு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படின்னு விகுதி வந்தது அப்படின்னா அது வந்து தொழிற் பெயர் சரிங்களா. படி அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு படித்த அப்படின்னா அது பெயரச்சம். இங்க பாருங்க, ஆ வந்தா அது பெயரச்சம். அதுவே ஊ அல்லது ஈ படித்து, படி அப்படிங்கிற தொழிற் பெயருக்கு படித்த அப்படின்னா ஆ வருது கடைசியா, சோ அது பெயரச்சம். படித்து இங்க பாருங்க, ஊ வந்திருக்கு, ஊ வந்தா அது வினையச்சம். படித்தவன் இங்க பாருங்க, அன் வந்திருக்கு, அன் வந்திருந்தா அது வினையாளனையும் பெயர் சரிங்களா. அதே மாதிரி தல், இந்த மாதிரி தல் வந்தா அது தொழிற் பெயர். இந்த அன் வந்தது இல்லைங்களா, இதுலயே படித்தவன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது வந்து வினையாளனையும் பெயர் சரிங்களா. இப்போ இது பாருங்க, இந்த டேபிள், இந்த டேபிள் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தா அப்படின்னா இது, இது தாங்கிறது வேர் சொல்லு, இது பெயரச்சமா வந்தா இங்க வந்து ஆ வந்திருக்குங்களா, ஆவில முடியுதுங்களா, சோ இது என்னது பெயரச்சம். அதுவே இது வந்து ஊலையோ இல்லை ஈலையோ முடிஞ்சா, இது ஈலையோ முடிஞ்சா இங்க பாருங்க கூறின் ஈல முடிஞ்சிருக்கு, ஈல முடிஞ்சா ஊலியோ இல்லை ஈலையோ முடிஞ்சா வினையச்சம். தந்தவன் அண்ணுல முடிஞ்சா வினையாளனியின் பெயர். ஆண் தந்தான் சென்றான் ஆண் சரிங்களா, ஆண்ல முடிஞ்சா அது வினை முற்று. தொழிற் பெயர் இல்லுல முடியும், தள்ளுல முடியும், தள்ளுல முடிஞ்சா அது வந்து தொழிற் பெயர், இல்லுல முடிஞ்சா அது வந்து தொழிற் பெயர் சரிங்களா. செல்லுக்கு பெயரச்சம் சென்ற, வினையச்சம் சென்று, வினையாளனையும் பெயர் சென்றவன், வினை முற்று சென்றான், தொழிற் பெயர் செல்தல் சரிங்களா. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு க்வெஸ்சன் வந்துடும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க ஒரு ஸ்கிரீன் சேவரா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இதுல இருந்து கண்டிப்பா ரெண்டு க்வெஸ்சன் வரும் சரிங்களா. இது இதை விட ஈஸியா இதை எப்படியுமே சொல்ல முடியாது. இப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பாருங்க, கடை வேர் சொல்லின் தொழிற் பெயர், ஏகப்பட்ட க்வெஸ்சன் இதில் இருக்கும் சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. கடை வேர் சொல்லின் தொழிற் பெயர் கேட்டிருக்கா, ஆவில முடிஞ்சா பெயரச்சம், ஊலியோ இல்லை ஈலியோ முடிஞ்சா அது வினை வினையச்சம். வண்ணு அண்ணுல முடிஞ்சா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அண்ணில் முடிஞ்சா வினையாளனையும் பெயர் சரிங்களா. இங்கே இல்லை இல்லை தள்ளு அதில் முடிஞ்சா தொழிற் பெயர் கடவுள், கடை அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு தொழிற் பெயர் கடவுள், இல்லில் முடிஞ்சிருக்குங்களா. போ என்னும் வேர் சொல்லின் தொழிற் பெயர் சரிங்களா, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கு, போ அப்படிங்கிற வேர் சொல்லுக்கு தொழிற் பெயர் போக்கு. நில் என்னும் வேர் சொல்லுக்கு தொழிற் பெயர் நிற்றல் சரிங்களா, இல்லில் முடிஞ்சா நிற்றல், காவல முடிஞ்சா நில் என்னும் வேர் சொல்லின் தொழிற் பெயர் நிற்றல். எல் என்ற வேர் சொல்லுக்கு உருவான தொழிற் பெயர், எல்லுக்கு வந்து எல்லுன்னு எல்லாம் வராதுங்க, எல்லுங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து தொழிற் பெயர் கிடையாது சரிங்களா, ஏன்னா எல்லுங்கிறது வேர் சொல் இல்லை அது ஒரு பெயர் சொல். அடுத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒழுக்கம் அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதா, ஒழுக்கம் அப்படின்னா அது வந்து தொழிற் பெயர் சரிங்களா. அடுத்து பாருங்க, கொல் என்ற பெயர் சொல்லிருக்கான தொழிற் பெயர்,
கோரல், கொல் அப்படின்னா கோரல். தொழிற்பெயரை கண்டறிய வா அப்படின்னா ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம், வந்தனா பெயரச்சம், வந்துனா வினையச்சம், வந்தவன்னா வினையாளனின் பெயர், வந்தான் அப்படின்னா வினைமுற்று, வருதல் அப்படின்னா தொழிற்பெயர். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க, தொல்லை சரிங்களா, அதுதான் தொழிற்பெயர் அல்லாதது. அடுத்து பொருந்தா ஒன்று, தொழிற்பெயர் தொழிற்பெயர் வந்து பொருந்தா ஒன்று கேட்டிருக்காங்க சரிங்களா. தொழிற்பெயர் மூணு இடத்துக்கும் வராது. தொழிற்பெயரில் காலம் காட்டாது, தருதல் வருதல் தந்தல் அப்படி தருதல் வருதல் அப்படி தான் இருக்கும். ஸோ அது காலம் காட்டாது, தொழிலுக்கு பெயராய் வரும் சரிங்களா. தருதல் இதில் தரம் அப்படிங்கிறது ஒரு தொழில் தானே, தருதல் இது இரு வகைப்படும் சரிங்களா. இதில் வந்து தப்பானது மூவிடங்களில் வரும் அப்படிங்கிறது தான். அடுத்து நட என்பதன் வினைமுற்று சரிங்களா. நட அப்படின்னா அதுக்கான வினைமுற்று, நடந்த அப்படின்னா பெயரச்சம், நடந்து அப்படின்னா வினையச்சம், நடந்தவன் அப்படின்னா அண்ணில் முடிஞ்ச வினையாளனையும் பெயர், நடந்தார் அப்படின்னா இல்லை நடந்தான் அப்படின்னா அது வந்து வினைமுற்று, நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். இப்போ நட என்பதன் வினைமுற்று நடந்தான் இல்லை நடந்தார். சீதையை கண்டேன் சரிங்களா, வினைமுற்று. இங்கே தான் சீதையை தான் பார்த்துட்டாரு, ஸோ அது வினைமுற்று. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று பழுக்கின்றது. அடுத்து ஏற்று என்னும் வேர் சொல்லின் வினையாளனையின் பெயர், அதுக்கு ஏற்றார். அடுத்து துற என்னும் வேர் சொல்லின் வினையாளனையின் பெயர், துறந்தார் சரிங்களா. துறந்த அப்படின்னா ஆவல முடிஞ்சிருக்கு, துறந்த அப்படின்னா என்னதுங்க பெயரச்சம், துறந்து அப்படின்னா ஊல முடிஞ்சிருக்கு, வினையச்சம் துறந்தவன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறந்தவன் அண்ணில் முடிஞ்சிருக்கு, அப்போ வினையாளனையும் பெயர். துறந்தார் அப்படின்னா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துறந்தார் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று. அடுத்து செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க, செய்தவன். வரை இவ்வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க, வரைந்தவன். இங்கே பாருங்க, கல் அதுக்கு கற்றலுக்கு வேர் சொல் கல் சரிங்களா. பெற்றக்கு வேர் சொல் பெரு. அடக்கி அதுக்கு வேர் சொல் அடக்கு. கேட்டவன் அதுக்கு வேர் சொல் கேள். அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரே சரிங்களா. இதில் ஒருத்தார் அப்படின்னா அது வினையாளனையின் பெயர். வேர் சொல்லிலிருந்து வினையாள அணையின் பெயரை உருவாக்குதல் சரிங்களா. வேர் சொல்லிலிருந்து வினையாள அணையின் பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ கொடுக்கு கொடுத்தவன். டி என்ற என்ற அடி சொல்லிலிருந்து வினையாள அணையின் பெயர், படித்தவர். நட என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் கேட்டிருக்காங்க, நடந்து. நடந்தனா அச்சம், நடந்துன்னா வினையச்சம், நடந்தவன் அப்படின்னா வினையாள அணையின் பெயர், நடந்தார் அப்படின்னா நடந்தார் அப்படின்னா வினைமுற்று, நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். ஓடு என்பதன் வினையச்சம் ஓடி. உலகியலின் அடங்கங்களும் குறைதோறும் நூற்கள், அடங்கு என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை கேட்டிருக்காங்க, அடங்கி. வினையச்சம் கூலியும் ஈலியும் முடியும் சரிங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ, கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடைக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. கூவா சரிங்களா, கூவாத அப்படின்னா தான் எதிர்மறை பெயரச்சம். கூவாத அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம். அந்த கூவாத அந்த தா வந்து ஈறு, அந்த தாங்கிற ஈறு வந்து கெட்டு போயிருச்சு, அது வரல சரிங்களா. அப்போ கூவா அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பயனச்சம். குறுகி நீ அப்படின்னா வினையச்சம், குறுகி நீ ஈர முடியுதுங்களா நீ வினையச்சம். குல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம் உண்டு. படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையச்சத்தை உருவாக்கு, படித்து. படிநிலை வினையச்சம் கேட்டிருக்காங்க, நடந்து வந்தான். வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் வந்து. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், எவ்வகை அச்சம் குறிப்பு வினையச்சம் சரிங்களா. குறிப்பு வினையச்சம் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், புரியுதுங்களா. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இலக்கண குறிப்பு எய்தி அப்படின்னா வினையச்சம் இல்லை முடிஞ்சிருக்கு. கொடுக்கப்பட்ட தொடரில் வினையச்ச பெயரச்ச தொடர் கேட்டிருக்காங்க, தைத்த சட்டை சரிங்களா. பெயரச்ச
பெயரச்ச தொடர் கேட்டிருக்காங்க, தைத்த சட்டை. அடுத்து வேர் சொல் கேட்டிருக்காங்க, சொல் கேட்டிருக்காங்க, சரிங்களா. பெருங்கிற வார்த்தைக்கு வேர் சொல் கேட்டிருக்காங்க பெரு. வா என்ற சொல்லின் பெயரச்சம் கேட்டிருக்காங்க வந்த. வந்த வந்து சரிங்களா. பெயரச்சம் வினையச்சம் வினையாளனின் பெயர், வினைமுற்று தொழிற் பெயர். வந்தன பெயரச்சம், வந்துன வினையச்சம், வந்தவன்னா வினையாளனின் பெயர், வந்தார்னா வினைமுற்று, வருதல் அப்படின்னா தொழிற்பெயர். நட்டுக்கு வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடு. நிறுத்தாதீர் வேர் சொல் நிறுத்து. கல்லாமை வேர் சொல் கல். படைத்தோன் வேர் சொல் படை. வருவான் என்பதில் வேர் சொல் வா. அதே மாதிரி இது ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம். வந்தான் நடந்தான் வேர் சொல் வா நட. கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் கேட்டிருக்காங்க, கோத்தல் கோவை கோப்பு. வேர் சொல் கேட்டிருக்காங்க பெரு. வா என்ற சொல்லின் பெயரச்சம் கேட்டிருக்காங்க வந்த. பெயரச்சம் வந்த, பெயரச்சம்னா வந்த, வினையச்சம்னா வந்து, வினையாளனையின் பெயர்னா வந்தான், வினை முற்றுனா வந்தார், தொழிற்பெயர் வருதல். சொல் பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு, சரிங்களா. இதுல வேர் சொல் கேட்டிருக்காங்க பற்று, ஏன்னா எல்லா வார்த்தையிலுமே அதுதான் இருக்கு. சோ பற்று. அது இயல்பானது வேர் சொல் கேட்டிருக்காங்க இயல்பு. தீண்டிற்று அந்த சொல்லுக்கு வேர் சொல் கேட்டிருக்காங்க தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல் கேட்டிருக்காங்க தீண்டு. பாடினால் வேர் சொல் கேட்டிருக்காங்க பாடு. எச்சொல் வேர் சொல் அல்ல, இனிதுங்கிறது வேர் சொல் அல்ல. தான் வேர் சொல் கேட்டிருக்காங்க வா. ஃப்ரெண்ட்ஸ் பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.